ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராபர்ட்டி கவனிங்க இப்போ ரெண்டு சம் முடிக்கல நாங்க 8.3 ல ஒன்லி ஒன் எக்ஸசைஸ் தான் டெஸ்ட்க்கு இருக்குது 8.3 மட்டும் அதுல ரெண்டு சம் முடிக்கலன்னு சொல்லிருக்காங்க சம் நம்பர் 4 அண்ட் 5 ரைட் ஓகே அந்த சம் நம்பர் 4 அண்ட் 5 மட்டும் இப்போ பார்க்க போறோம் கவனிங்க சம் நம்பர் 4 பாருங்க ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் இருந்தா கூட கொஞ்சம் கால்குலேஷன் அதிகமா இருக்கும் ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்குது எக்ஸாம்க்கு டெஸ்ட்க்கு ரைட் இப்போ கவனிங்க இதுல சம் நம்பர் 4 பாருங்க எ காயின் ஸ்டாஃப் பிரைஸ் வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டூ கன்சிகியூட்டிவ் டெயில்ஸ் டூ கன்சிகியூட்டிவ் டெயில்ஸ்னா ரெண்டு டெயில் அடுத்தடுத்து வரணும் ஆனா ஒரே காயின் எத்தனை தாட்டி டாஸ் பண்றாங்க மூணு தாட்டி டாஸ் பண்றாங்க இப்ப நம்ம ஒரு தாட்டி டாஸ் பண்ணா ஈஸி ஹெட் அண்ட் டெயில் எதுவும் ரெண்டு தாட்டி டாஸ் பண்ணா உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன எழுதுவீங்க ஹெட் 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 டெயில் டெயில் ஹெட் டெயில் டெயில் எழுதுவீங்க கரெக்டா இதே மூணு டாஸ் பண்ணக்குள்ளதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் உங்களுக்கு ரைட் ஓகே ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கலாம் இத ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க சாம்பிள் ஸ்பேஸ் இது ஆக்சுவலா ஏறணும்னா கவனிங்க நான் ஒவ்வொரு மெத்தடா சொல்றேன் இப்போ நான் ஃபர்ஸ்ட் காயின் செகண்ட் காயின் தேர்ட் காயின் எது ஈஸியா அது பாத்துங்க மொத்தம் ஃபர்ஸ்ட் காயின் செகண்ட் காயின் தேர்ட் காயின் தானே ஃபர்ஸ்ட் காயின் மொத்தம் எத்தனை ஈவெண்ட் வரும் மூணு காயின் டாஸ்க் பண்ணா என்னப்பா எத்தனை அவுட் கம் இருக்கும் எயிட் இருக்கும் டூ பவர் என் தான் காயினோட ஃபார்முலாவே டூ பவர் என் காயினோட ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒரு காயின் டாஸ்க் பண்ணா என் ஈக்குவல் டு ஒன் ரெண்டு அவுட் கம் இருக்கும் சாம்பிள் ஸ்பேஸ்ல ரெண்டு ஈவெண்ட் இருக்கும் ரெண்டு காயின் டாஸ்க் பண்ணா சாம்பிள் ஸ்பேஸ்ல நாலு ஈவெண்ட் இருக்கும் மூணு காயின் டாஸ் பண்ணா சாம்பிள் ஸ்பேஸ்ல 8 இருக்கும் புரியுதா இப்ப நம்ம எவ்வளவு ஏற போறோம் 8 ஏற போறோம் ரைட் ஓகே ரைட் இப்ப காணி எது எப்படி ஏறலான்னு ரைட் ஒரு டெக்னிக் வந்து எப்படின்னா நாலு ஹெட் ஏறிட்டு நாலு டெய்ல் மொத்தம் எட்டு தானே ஏறணும் அதுல பாதியா பிரிச்சிங்கன்னா நாலு ஹெட் நாலு டெய்ல் அடுத்தது என்ன செய்யலான்னா ரெண்டு ஹெட் ரெண்டு டெய்ல் அடுத்தது ஒன் ஹெட் ஒன் டெய்ல் புரியுதா கிளியரா எப்படி ஏறணும்னா அதுல நான் 8 ஈவன்ஸ் எப்படி ஏறும் பாருங்க ஃபர்ஸ்ட் காயின்ல 4 ஹெட்ஸ் 4 டெய்ல்ஸ் செகண்ட் காயின்ஸ்ல 2 ஹெட்ஸ் 2 டெய்ல்ஸ் அப்படி வந்தன இருக்கும் தேர்ட் காயின்ல ஒரு ஹெட் அண்ட் டெய்ல் மாத்தி மாத்தி இருக்கும் நீங்க சாம்பிள் ஸ்பேஸ் எதுக்குள்ள இப்படி தான் எழுதிங்க ஹெச் 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 டி ஓகே நெக்ஸ்ட் ஹெச் டி ஹெச் ஹெச் டி டி இப்படி எழுதிங்க ஒரு சில பேர் இத பாத்து எழுதலாம் இல்லனா ஒரு சில பேர் இப்படி கூட ஃபாலோ பண்ணுவீங்க ஞாபகம் இருக்கா பாருங்க S is equal to ரெண்டு காயினுக்கு என்ன சாம்பிள் ஸ்பேஸ் அது எழுதுவீங்க HH கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு HT TH TT திரும்ப அதே தான் எழுதுறேன் HH HT TH TT இப்போ நான் ஏன்னது ரெண்டு காயினோட சாம்பிள் ஸ்பேஸ் தானே இது கூட வந்து என்ன சேர்த்துப்பீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாலுல ஹெட் சேர்த்துப்பீங்க HH எல்லாத்துலயும் HH சேர்த்துக்கணும் கீழே ஏதனதுல எல்லாத்துலயும் என்ன சேர்த்துப்பீங்கன்னா டிஏ சேர்த்துப்பீங்க புரியுதா இது ஈஸியா இருக்குதா புரியுதா கிளியரா இதெல்லாம் எப்படி ஏதனா கிளியரா பாருங்க மூணு ஹெச் இங்க இருக்குது பாருங்க ஹெச்டி ஹெச் இங்க வருது பாருங்க டிஹெச்ஹெச் ஹியர் ரைட்டா டிஹெச்ஹெச் டிடிஹெச் ரைட்டா டிடிஹெச் ஹெச்ஹெச்டி இங்க இருக்குது பாருங்க ஹெச்டிடி இங்க இருக்குது பாருங்க டிஹெச்டி ரைட்டா டிஹெச்டி டிஹெச்டி லாஸ்டா டிடிடி அப்போ எது ஈஸியா இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணீங்க இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ற டெக்னிக் நான் அப்படியே எழுதுல ரெண்டு காயினுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் தெரியும்னா இப்போ கவனிங்க அப்படியே எழுதிக்காம சாம்பிள் ஸ்பேஸ் ரெண்டு காயினுக்கு என்ன எழுதணுமோ அதை எழுதிங்க ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச் டிடி இதான் ரெண்டு காயினுக்கு எழுதிங்க அதே கீழே அப்படியே பார்த்து எழுதிங்க ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச் டிடி ரெண்டு காயினுக்கு எழுதிங்க இல்லையா இதுக்கப்புறம் இங்க என்ன சேர்த்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஹெச் சேர்த்துக்க சொல்றேன் செகண்ட் ஃபுல்லா டி சேர்த்துக்க சொல்றேன் ஓகேவா இங்க ஹெச் சேர்த்துங்க இங்கேயும் ஹெச் சேர்த்துங்க இங்கேயும் ஹெச் இங்கேயும் ஹெச் ரெண்டாவது ரோல எல்லாத்துலயும் என்ன சேர்த்துக்க சொல்றேன் டி சேர்த்துக்க சொல்றேன் பாருங்க ஈஸியா வந்துடும் ரைட் ஓகே ஞாபகம் வச்சுப்பீங்களா இதுல என் ஆஃப் எஸ் ஈக்வல் எவ்வளவு எழுதினோ 8 ரைட்டா இப்போ நான் எழுதுறேன் லெட் ஏபி தி ஈவெண்ட் என்ன எழுத சொல்றாங்க லெட் ஏபி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் Let A be the event of getting two consecutive tails. Right, two consecutive tails. Right, two consecutive tails. Now, one tail cut, that is another tail over. And the Mary, anger, this is parang. This is all head dar. This is tail. This is pagatala tail. Illa. This is one tail dar. This is parang. Two tail continuous dar. This is two tail continuous dar. This is tail. This is. Ana pagatala varla head do andur. Apo continuous tail illa. This is tail continuous dar. This is parang. Atta. ரெண்டு டேல் கண்டினியூஸா வரணும்
இதுல ரெண்டு டெய்ல் இருக்குதா ஆனா நடுவில் ஹெட் ஆயிடுச்சு புரியுதா. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதணும்னா இது எடுத்து எழுதணும் டிடிஹெச், அடுத்தது ஹெச்டிடி எழுதணும், அடுத்தது டிடிடி எழுதணும். அப்ப என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர், மொத்தம் எவ்வளவு வருது 3. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 கன்செகியூட்டிவ் டெய்ல்ஸ் ஓட ஆன்சர் என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரைட் ஆ ஃபேவரபிள் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் இல்லமா. இப்ப நான் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் ஃபேவரபிள் 3 டிவைடட் பை டோட்டல் இஸ் 8. இதுதான் இது 2 மார்க் क्वेश्चन தான் இது. அப்ப கிரியேட்டர் ஆனா என்ன ஒண்ணு சாம்பிள் ஸ்பேஸ் கரெக்ட்டா எதை தெரியும் உங்களுக்கு ரைட், நான் எப்படி எழுதணும் தெரியதா சாம்பிள் ஸ்பேஸ், 2 காயினோட சாம்பிள் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன், அது பக்கத்துல ஹெட் எல்லாத்துலயும் சேர்த்தீங்கன்னா கீழே எல்லாத்துலயும் டி சேர்த்துக்கணும் புரியுதா கிளியரா இதெல்லாம் ஓகே. தென் யூ வில் கெட் என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 8. ஏபி தி இவென்ட் ஆஃப் கெட்டிங் 2 கன்செகியூட்டிவ் டெய்ல்ஸ் தான் கேக்குறாங்க. ரெண்டு டெய்ல் அடுத்தடுத்து வரணும், அடுத்தடுத்து வரணும்னா இதுல இருக்குது இங்க இருக்குது இங்க இருக்குது வேற எங்கேயும் இல்ல, இங்க ரெண்டு டெய்ல் இருக்குதா நடுவில் ஹெட் இருக்குது புரியுதா கிளியரா. அப்ப வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் திஸ் சம் மீன்ஸ் என்ன வரும் 3/8 இதுதான் சம் நம்பர் 4 ஓகே. வேற எதுவும் இதுல கேட்கல, 2 மார்க் க்வெஸ்சன் தான் இல்லையா ரைட். அதை பண்ணலாமா ஏதி முடியும் இதுல சம் நம்பர் 5 நடத்துறோம். ஓகே மேல ரப் பண்றேன் சம் நம்பர் 5 டீச் பண்றேன். இந்த ரெண்டு சம் தான் நடத்தலன்னு சொன்னாங்க ரைட். சம் நம்பர் 5 பெரிய க்வெஸ்சன் ஆகுது, அப்படியே படிக்கிறேன் பாருங்க. அட் ஏ ஃபீட் கார்ட்ஸ் பீயிங் நம்பர்ட் ஃப்ரம் 1 to 1000 1000 கார்ட்ஸ் இருக்குது, 1 to 1000 வரைக்கும் 1 நம்பர் ஆஃப் 1 கார்ட் ஆர் புட் இன் த பாக்ஸ், ஒவ்வொரு நம்பரா ஒரு பாக்ஸ்ல உள்ளார வைக்கிறாங்க. ஈச் பிளேயர் செலக்ட்ஸ் 1 கார்ட் அட் ரேண்டம் பட் த கார்ட் இஸ் நாட் ரீப்ளேஸ்ட், இதை எடுத்தது திரும்ப வைக்கல, நாட் ரீப்ளேஸ்ட் எடுத்தது திரும்ப வைக்கல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. The selected card is has a perfect square number greater than 500. ஒவ்வொரு கார்டு செலக்ட் பண்றதா ஸ்கொயர் நம்பரா இருக்கணும், கிரேட்டர் தன் 500 ஆகவும் இருக்கணும். That the player wins the prize. What is the probability that the first player wins the prize? ரைட்டா, the day be the event of get ரைட்டா, ஃபர்ஸ்ட் பிளேயர் வின்ஸ் த கேம், செகண்ட் பிளேயர் வின்ஸ் த கேம், இதுதான் க்வெஸ்சன். ஆனா இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதணும்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, மொத்தமே 1000 கார்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு பாக்ஸ்ல ஒவ்வொரு கார்டு வைக்கிறாங்க, ஒரு பிளேயர் வந்து ஒரு கார்டு எடுக்கிறாரு, அந்த கார்டு எடுக்கக்குள்ள அந்த பிளேயர் வின் பண்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா எத்தனை நம்பர்லாம் என்னவா இருக்கணும், ஸ்கொயர் நம்பரா, ஸ்கொயர் ஆஃப் த நம்பர் எதுக்கு கிரேட்டரா இருக்கணும், 500க்கு மேல இருக்கணும் ரைட்டா. அதுதான் அந்த சென்டென்ஸ்ல சொல்றாங்க பாருங்களேன், தேர்ட் சென்டென்ஸ்ல, if the selected card has a perfect square number greater than 500 the player wins the game. அப்ப எப்ப வின் பண்றாருன்னா எடுத்த கார்டு அந்த ஸ்கொயர் நம்பர் கிரேட்டர் தன் என்னவா இருக்கணும், 500 ஆ இருக்கும் ரைட் ஓகேவா. அப்ப என்கிட்ட மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 1 ல இருந்து 1000 வரைக்கும் இருக்குது ரைட், 1 2 3 4 5 எது வரைக்கும் போகுது, 1000 வரைக்கும் நான் வச்சிருக்கிறேன் நம்பரை. இதுல நான் வந்து வின்னிங் தி கேம் என்ன ஸ்கொயர் நம்பர் கிரேட்டர் தன் 500 ஆ இருக்கணும். அப்ப எந்த நம்பர் எல்லாம் ஸ்கொயர் பண்ணி பாக்கலாம், எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க நீங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஸ்கொயர் 1, ஆனா அவங்க கிரேட்டர் தன் என்ன வரணும்ன்றாங்க 500 வரணும்ன்றாங்க, இங்கதான் 1 லே தான் இருக்குது இப்போ ரைட்டா, எல்லா நம்பரும் ஏற முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாருங்களேன், 1 2 3 4 5 6 20 ஸ்கொயர் என்ன வரும் சொல்லுங்க, 20 ஸ்கொயர்னா 20 × 20 வில் பி என்னது 400, அந்த 400 பாத்தீங்கன்னா கிரேட்டர் தன் 500 பாத்தீங்கன்னா கிடையாது ரைட்டா. ஒன்னு 21 ட்ரை பண்ணுவோம், 21 ட்ரை பண்ணா 21 × 21 ரைட்டா 441 ரைட் ஓகே, 21 42 441 கிரேட்டர் தன் 500 கிடையாது, இது இஸ் லெஸ் தன் 500, இதுவும் லெஸ் தன் 500 தான் ரைட். 22 ஸ்கொயர் ஒரு அளவுக்கு 500 கிட்ட போயின்னு இருக்கிறான், 22 × 22 பாத்தீங்கன்னா 484 அதுவும் லெஸ் தன் 500 தான் ஓகேவா. 23 ட்ரை பண்ணீங்கன்னா 23 × 23 ரைட்டா, மல்டிப்ளை பண்ணா என்ன போறோம், 69 46 ரைட், 500 என்னப்பா 29 69 46. அப்போ 529 இந்த இடத்துல தான் உங்களுக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுது, ஸ்கொயர் நம்பர் கிரேட்டர் தன் 500. அப்ப உங்களுடைய சாம்பிள் ஸ்பேஸ் ரைட், அப்ப எஸ் இஸ் ஈக்குவல் டு எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா 23 ஸ்கொயர்ல ஸ்டார்ட் ஆகுது ரைட்டா, 23 ஸ்கொயர் இஸ் 500 அவங்க தான் சொல்றாங்க, ஸ்கொயர் நம்பர் கிரேட்டர் தன் 500 தான் வின்னிங் த கேம்ன்றாங்க ரைட்டா. அப்ப எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணா கிரேட்டர் தன் 500 போதுன்னா 23 ஸ்கொயர் பண்ணா, என்கிட்ட 1000 நம்பர் இருக்குது அதுல 23 ஸ்கொயர் பண்ணாதான் கிரேட்டர் தன் 500 ஆரம்பிக்குது.
அப்ப இதுக்கு மேல எல்லாம் கிரேட்டர் தென் 500 வருமானு கேட்டா கிடையாது ஒரு இடத்துல என்ன ஆயிடும் ரைட்டா 1000 ஏன் தாண்டி போயிடும் ரைட் அப்போ என்ன செய்ய போனா 24 25 இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் 30 ஏ ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க 30 × 30 which is equal to 900 ரைட்டா இங்க என்ன நம்பர் இருக்குது என்கிட்ட 1000 இருக்குது அப்ப 1000 குள்ளார தான இருக்குது அப்ப 30 எடுக்கலாம் அப்ப 31 ஐ ஸ்கொயர் பண்ணா 31 × 31 என்ன வர ஆன்சர் 31 × 31 31 39 961 32 ஐ ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 32 × 32 64 ரைட்டா 69 4 நம்பர் 1024 இது எடுக்கலாமா எடுக்க கூடாதா எடுக்க கூடாது என்கிட்ட இருக்கதே லாஸ்ட் நம்பர் என்னது 1000 தான் இருக்குது ரைட்டா அப்ப நம்ம மாட்டம் 23 ஸ்கொயர் வச்சு ஏதின் எங்க போய் முடிக்கிறதுன்னு தெரியணும் இல்லையா எங்க போய் முடிக்கணும்னா 31 ல முடிக்கணும் ஏனா இங்க தான் 961 வருது அடுத்து 1024 போயிருது என்கிட்ட இருக்கதே 1000 நம்பர்ஸ் தான் 1000 ஏ தாண்டி போகுது எதை ஸ்கொயர் பண்ணா 32 ஸ்கொயர் பண்ணா அப்ப நான் எந்த நம்பர்லாம் ஏறலாம்னா 23 ஸ்கொயர் 24 ஸ்கொயர் 25 ஸ்கொயர் ஏறிட்டு அப்படியே ஃபுல்லாவே ஏறி காமிக்கவா 26 27 28 29 30 அண்ட் என்னது 31 ஓகே அப்ப மொத்தம் எத்தனை நம்பர் ஏறிக்கிறோம் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 நம்பர்ஸ் ஏறிக்கோமா ரைட் ஓகேவா தேர் ஆர் 9 நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 அப்ப இந்த 9 நம்பர்ஸ் ஸ்கொயர் பண்ணாதான் கிரேட்டர் தென் 500 லெஸ் தென் 1000 வரும் புரியுதா கிளியரா இதுல ஓகே அந்த அதோட அர்த்த சாம்பிள் ஸ்பேஸ் ஏறறதோட மீனிங் புரியுதா உங்களுக்கு ஸ்கொயர் நம்பராவும் இருக்கணும் கிரேட்டர் தென் 500 ஆவும் இருக்கணும் லெஸ் தென் 1000 ஆவும் இருக்கணும் ஏன்னா 23 லாம் 32 லாம் பண்ணீங்கன்னா கிரேட்டர் தென் 1000 ஆயிடும் அப்ப சாம்பிள் ஸ்பேஸ்ல இருக்குறது மொத்த நம்பர் எவ்வளவுன்னா 89 சாரி ரைட்டா தேர் ஆர் only 9 நம்பர்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் பிளேயர் winning the கேம் பாப்போம் டிவிஷன் நம்பர் 1 லெட் ஏ பி தி ஈவென்ட் so that first player wins the game right so that first player wins the game so that first player wins the game okay va right okay pa kavuninga idala appa motta etana number etta wins the game pa 9 numbers etta 9 la edavadhu or number ettaala wins the game da puriya clear ah appa idhula endu or number ettaala wins the game da ana engitta motta etana number idu அப்ப n of s is equal to total sample space 9 right okay total numbers avlo irukku 1000 irukuda appo what is answer here this is s is equal to 1 to 1000 sample space undu 1 2 3 4 up to 1000 varaikku irukku right okay this is a right ah ipo now n of a appo inge edra nanu n of s is equal to 1000 n of a is equal to motta ethana number kadaiyudhu ungalku 9 numbers kadaiyudhu clear ah puriyudha sample space la motta 1000 numbers irukku a vandu winning the game square of the number which is greater than 500 less than 1000 at a greater than 500 less than 1000 idella erta winning the game appa n of a motta inda 9 number la edavadhu onnu ertaala winning the game da adha endha number edukkaranga la solla mudiyadhu edhu ertaalo idhila endha number ertaala winning the game da appa adanoda probability enna varum probability of a is equal to n of a divided by n of s டோட்டல் என்கிட்ட எத்தனை கார்ட்ஸ் இருக்குது 1000 கார்ட்ஸ் இருக்குது இதுல 9ல எந்த நம்பர் எடுத்தாலும் winning the game therefore we can write 9 எந்த நம்பர் எடுக்கறா நமக்கு தெரியாது இல்ல therefore probability of the first player wins the game என்ன பாத்தீங்கன்னா 9 divided by என்னது 1000 இது clear ஆகுதா ஓகே first division இது நல்லா தெரிஞ்சா பாருங்க இந்த நம்பர் எப்படி எழுதறோம்னா greater than 500 less than 1000 is the sample space right okay வா டோட்டல் 1000 கார்ட்ஸ் இருக்கு right okay இப்ப நாம நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்களா இதல வித் ரிப்ளேஸ்மெண்டா வித்தவுட் ரிப்ளேஸ்மெண்டா பாத்தீங்கன்னா எடுத்த கார்டு திரும்ப வைக்கல வச்சிட்டாங்கன்னு நினைச்சீங்க இதுக்கு அப்புறம் எந்த பிளேயர் விளையாடனாலும் இந்த ஆன்சர் எடுத்த கார்டை நம்ம திரும்ப வச்சிட்டோம்னா இதுக்கு மேல எந்த பிளேயர் எட்டாலும் இந்த ஆன்சர் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க எடுத்த கார்டை திரும்ப வைக்கலன்றாங்க புரியுதா கிளியரா அப்ப செகண்ட் டிவிஷனோட ஆன்சர் பாருங்க செகண்ட் டிவிஷன் தி செகண்ட் பிளேயர் வின்ஸ் தி கேம் இஃப் தி ஃபர்ஸ்ட் ஹஸ் வன் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் வின் பண்ணிட்டான் அப்ப செகண்ட் பிளேயர் வின் பண்றதுக்கு என்ன ஆன்சர் அப்படினா லெட் பி பி தி ஈவென்ட் ரைட் சோ தட் செகண்ட் பிளேயர் வின்ஸ் தி கேம் செகண்ட் பிளேயர் வின்ஸ் தி கேம் ரைட் ஓகேவா
right appo n of b is equal to enna ned illama nalla clear ah gavaninga second player wins the game if a has already won a won pannita eppadi idhila edho or number eduthutan ella number edumbra edha onnu eduthala winning the game da idhila endha number atta namakku theriyadala edho or number eduthutan appo edho or number eduthuta mottham cardum koriyum idhila irukkuradhu onnu koriyuma puridha clear ah mottham 1000 card la or card poiyichu right ah அதுல இந்த ஈவென்ட்ல ஒன்னு போய்டுமா இதுல ஏதோ ஒன்னு எடுத்து வின் பண்ணிட்டான் அப்ப n of a equal to என்ன வரும் n of s is equal to என்ன வரும் n of a equal to என்ன வரும் ரைட்டா வித்தவுட் ரீப்ளேஸ்மென்ட் நல்லா ஞாபகம் வச்சீங்க வித்தவுட் ரீப்ளேஸ்மென்ட்னாலே டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸும் குறையும் ஈவென்ட்டும் குறையும் ரொம்ப முக்கியம் அப்ப சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வந்துரும்னா 900 என்ன வந்துரும் 99 பிகாஸ் ஒரு கார்டு எடுத்து திரும்ப வைக்கல புரியதா கிளியரா நெக்ஸ்ட் அடுத்து இதானே மினிங் தி கேம் ஏதுல இருந்து ஒரு நம்பர் எடுத்துட்டான் அப்ப இதல 9 ல இருந்து ஒன்னு எடுத்துட்டானா எவ்வளவு இருக்கும் பாக்கி 8 இருக்குமா அப்ப n of b is equal to என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு 8 மீதி 8 நம்பர்ஸ்ல ஏதோ ஒன்னு தான் அவன் எடுப்பான் வின் பண்றதுக்கு புரியதா ஏனா சம் இஸ் வித்தவுட் ரிப்ளேஸ்மென்ட் நல்லா பாத்துங்க n of s டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் 1000 கார்ல ஒரு கார்டும் போய்டும் இந்த ஈவென்ட் இருக்குதுல இந்த a ஓட ஈவென்ட் வின் பண்ற ஈவென்ட்ட இதல ஒரு நம்பர் எடுத்து a வின் பண்ணிட்டான் அப்ப மீதி எவ்வளவு நம்பர் இருக்குனா 8 நம்பர் தான் இருக்கும் அந்த 8 நம்பர்ல ஒன்னு தான் b எடுப்போம் வின் பண்றதுக்கு அப்ப probability of b is equal to என்ன வரும்னா n of b divided by n of s which is equal to probability of b is equal to 8 divided by 999 is the answer of second division புரியுதா இது clear ஆ இல்ல this is some number னாதே 5 இதே வித் ரிப்ளேஸ்மென்ட்டா இருந்தா என்ன ஆன்சர் வரும் பாருங்க clear ஆ ரைட் ஓகே இதே சம் இஸ் வித் ரிப்ளேஸ்மென்ட் எடுத்து திரும்ப வச்சிட்டான்னு நினைச்சீங்க இதுவும் 1000 ஆ தான் இருக்கும் இதுவும் 9 ஆ தான் இருக்கும் இங்க என்னவோ அதே தான் வரும் எடுத்து திரும்ப வச்சிட்டான் திரும்ப வைக்கலனா சரி இன்னொரு பிளேயர் விளையாடுறான் இன்னொருத்தங்க விளையாடுறாங்கனா ஏற்கனவே ஒருத்தவன் வின் பண்ணிட்டான் இன்னொருத்தனும் விளையாடிட்டான் அப்ப இந்த 999 என்னவோ குறையும் எடுத்து திரும்ப வைக்கலனா 998 ஆ குறையும் இந்த 8 ரெண்டு வின்னிங் தி கேம் எடுத்துட்டோம் அப்ப இந்த 8 நா குறையும் 7 ஒண்ணுனா குறஞ்சினே போ வித்தவுட் ரிப்ளேஸ்மெண்டா இருந்தால் வித் ரிப்ளேஸ்மென்ட் அதா ஃபர்ஸ்ட் இன் ஆன்சர் வரது அதே தான் வந்து நிரும் புரியதா கிளியரா இதுல this is some number sorry some number this is 5 ஓகேவா இது ஏதே தெரியும் greater than 500 less than 1000 ரைட்டா 23 ஸ்கொயர்ல ஆரம்பிச்சு 31 ஸ்கொயர் வரைக்கும் போகும் இந்த ரெண்டு சம் முடிக்கலாம்னு சொன்னாங்க முடிச்சாச்சு இதுக்கு அப்புறம் one of the important 2 mark பாருங்கலாம் எக்ஸாம்பிள் நம்பர் 8.23 ரொம்ப முக்கியமான சம் நிறைய பேர் பார்க்கவே மாட்டீங்க இந்த சம் புரியதா ஏன்னா ஒரே சம்ல காயினும் இருக்கும் டைஸும் இருக்கும் two mark question 8.23 example okay book la explain panikide irumal na solran kavuninga anything la idu actually alla okay example number 8.23 Let's look at this sum 8.23. The die is rolled and the coin is passed simultaneously. Gavaniye, indha maari sum irukadhu paarenga axis la. Die yum roll pandranga, coin um toss pandranga. Oru die roll panna, dice roll panna, ungalukku enna number kedaikum? 1 2 3 4 5 6 kedaikum. Oru die dhaan. Idhe coin ah toss panna, ore oru coin toss panna head um tail um dhaan kedaikum. Right okay va? The die is rolled and the coin is passed simultaneously. Find the probability that the die shows an odd number and the coin shows a head die la odd number ah irukum coin la head ah irukum appo enna answer pathina ipo kavaninga book la ipdi ezhudirukku outcome nu one ezhudirupanga final result oru die toss panna enna na number varum ipdi map varinjirupanga parunga idla puriyada parunga 1 2 3 4 right okay va right 5 3 4 5 6 correct ah 1 2 3 4 5 6 or die roll panna 6 number varudhu adhe maari or coin ah toss panna idinoda meaning solran paarenga first or die thooki podringa one number varudhu and the one inga adhe nethla coin ah toss pandringa அந்த காயினை டாஸ் பண்ணக்குள்ளார கவனிங்க ஒரு டைய ரோல் பண்ணக்குள்ளார எதர் யூ கேன் கெட் 1 எதர் யூ கேன் கெட் 2 எதர் யூ கேன் கெட் 3 4 5 6
எந்த நம்பர் வேணாலும் வரலாம் இல்லையா, டைட் டாஸ் பண்ணக்குள்ள நம்மளுக்கு சொல்ல முடியாது. அதே மாதிரி காயினை டாஸ் பண்ணக்குள்ள வந்த ஹெட் வரலாம் இல்லைன்னா வரலாம் டெய்ல். அதுக்குதான் இந்த கிராஃப் இப்படி வரைஞ்சிருக்கிறாங்க. ஹெட் டெய்ல், ஹெட் டெய்ல், ஹெட் டெய்ல், ஹெட் டெய்ல், ஹெட் டெய்ல் டயக்ராம் பாருங்க. இது இப்படி வரைஞ்சிருக்குதான் பாருங்க. இதுல இதனோட மீனிங் நல்லா பாத்துங்க. ஒரு கார் டயட் டாஸ் பண்ணா எய்தர் யூ கேன் கெட் சிக்ஸ் நம்பர்ஸ், ஏதாவது ஒரு நம்பர் வரும். அதே மாதிரி காயினை டாஸ் பண்ணக்குள்ள எய்தர் யூ கேன் கெட் ஹெட் டெய்ல், ஹெட் டெய்ல், ஹெட் டெய்ல் தான். புரியுதா கிளியரா? ரைட், அப்ப அவுட்கம் இப்படி தானே இருக்கும் உங்களுக்கு. கிளியரா புரியுதா இதுல? ஓகே ரைட். சப்போஸ் நான் ஒரு டயட் டாஸ் பண்றேன் சிக்ஸ் வருது, அதே நேரத்துல இன்னொருத்தவங்க என்ன டாஸ் பண்ணும், காயினை டாஸ் பண்ணும். அந்த காயினை டாஸ் பண்ணக்குள்ள எய்தர் யூ கேன் கெட் ஹெட் ஆர் டெய்ல், இதுதான் மீனிங். புரியுதா கிளியரா இதுல? அப்போ என்ன பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்தா இப்படி வரலாம். மொத்தம் ஒரு ஆறு பேர் டாஸ் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், ரைட் ஓகே. ஒரே ஆள் டாஸ் பண்ணினே இருக்கிறீங்க, அந்த ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த ஒன் டைம் டாஸ் பண்ணக்குள்ள ஒன் வரலாம். அப்ப ஹெட் அண்ட் டெய்ல், அதே டைம் காயின் டாஸ் பண்ணக்குள்ள கேன் கெட் ஹெட் அண்ட் டெய்ல். அப்ப திஸ் இஸ் த பாசிபிள் அவுட்கம். இப்ப இதுல இருந்து என்ன சூஸ் பண்ண சொல்றாங்க கவனிங்க, அதுல என்ன கேக்குறாங்க பாருங்க. ஷோ தட் ஆட் நம்பர் அந்த காயின் ஷோஸ் ஏ ஹெட். ஆட் நம்பர் எதுப்பா இதுல? ஆட் நம்பர், இதுதான் ஆட் நம்பர், ரைட் ஓகேவா? திஸ் இஸ் அன் ஆட் நம்பர். இந்த ஆட் நம்பர் கூட ஹெட் வரணும்ன்றாங்க. அப்ப ஆட் நம்பர் கூட ஹெட் வரணும்னா என்னப்பா? ஒன் ஹெச், அதுக்கப்புறம் என்னப்பா? த்ரீ ஹெச், அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஃபைவ் ஹெச் இருக்குதா? ரைட் எழுதிருக்காங்களா? ரைட், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க. என் ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு என்ன எழுதிருக்காங்க? எயிட் எழுதிருக்காங்களா உங்களுக்கு? என் ஆஃப் ஏ இஸ் எயிட் சாம்பிள் ஸ்பேஸ். ஹெட் டெய்ல் எல்லாமே எப்படி ஹெட் சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி ஏறணும்னு தெரியணும் இல்லையா? ஒன் ஹெச் பாருங்க, ஒன், ஏன்னா இது ஏறினா தான் ஏற முடியும். ஒன் ஹெச், ஒன் டி, அதே மாதிரி டூ ஹெச், டூ டி, நெக்ஸ்ட் த்ரீ ஹெச், த்ரீ டி, ஃபோர் ஹெச், ஃபோர் டி, அதுக்கப்புறம் ஃபைவ் ஹெச், ஃபைவ் டி, நெக்ஸ்ட் சிக்ஸ் ஹெச், சிக்ஸ் டி ஏறிடணும். எப்படி இந்த ட்ரீ டயக்ராம் பார்த்து ஏறிடணும். ஏறிட்டு என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டுனா ஏறிடணும் எயிட்னு ஏறிடணும். அப்போ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப், ரைட்டா? ஆன்சர் இப்படி ஏறும். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அன் ஆட் நம்பர், ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் an odd number and shows head in the right and shows head in the coin right and shows head in the coin odd number ah irukno head varanum coin la appo let a is equal to na varum odd number na idha appo 1h varala 3H வரலாம், 5H வரலாம். இதுல தான் ஆட் நம்பரும் இருக்குது ஹெட்டும் இருக்குது. அப்ப என்ன எல்லாம் 1H, 3H, 5H எதலாமா? ஏடி மஸ்ட் n of a is equal to எல்லாம் 3 னு எழுதலாமா? அப்ப probability of a is equal to n of a divided by என்னப்பா? n of s which is equal to answer is 3/8. அட this is one of the important example, right? Right, okay. இப்போ clear ஆ புரியுதா? ஒரு கார் டயட் டாஸ் பண்ணக்குள்ளார வந்த ஆறு நம்பர் வரலாம். அதே மாதிரி காயின் டாஸ் பண்ணக்குள்ளார ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கு ஹெட் வரலாம், டெய்ல் வரலாம். சாம்பிள் ஸ்பேஸ் இதை பார்த்து எழுதணும், ஆரோ மார்க்கை பார்த்து, ட்ரீ டயக்ராம் பார்த்து எழுதணும். அதுக்கப்புறம் ஆட் நம்பராகவும் இருக்கணும், டெய்லாகவும் இருக்கணும். தேர் இஸ் த்ரீ ஈவென்ட்ஸ், ஆன்சர் இஸ் 3/8 ப்ராபபிலிட்டி. ஓகே, இந்த டூ மார்க்கும் தரவா இருக்கணும், ஏன்னா ரெண்டும் கலந்து வர்றது இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, ஷுட் பி வெரி தரம், ரைட்? தலைங்களாமா? ரைட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பாருங்க, தலைகிறேன். இதுக்கப்புறம் நான் ஒரு சம்ம எடுக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பாருங்க, பேஜ் நம்பர் ஏதுறேன் கோஆர்டினேட் ஜாமெட்ரியில. இதை நான் அர்த்தம் நினைச்சா மறந்துட்டேன். எக்ஸாம்பிள் நம்பர் 5.16, பேஜ் நம்பர் 220. பேஜ் நம்பர் 220, அதுல ஒரு நம்பரும் இருக்காது பாருங்க, ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். ரெண்டாவது எக்ஸசைஸ்ல மேல எக்ஸாம்பிள் சம் மிக முக்கியமான எக்ஸாம்பிள். ப்ரூவ் அனாலிட்டிகலி தட் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டூ சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் டு த இஸ் பேரலல் டு த தேர்ட் சைடு அண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் இட்ஸ் லென்த், ரைட் ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்க, ரைட், ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ஏபிசி, ரைட் ஓகே.
இதல மிட் பாயிண்ட் வந்து அதுல இருக்கிற ஆல்பாபெட்டே எடுத்துக்குவா இல்ல PQR அப்படியே அவங்க எடுத்ததே நான் எடுக்கறேன் PQR இதனோட மிட் பாயிண்ட் பாருங்க S இங்க என்ன இருக்குது T இப்ப என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க அப்படியே கவனிங்க ப்ரூவ் அனாலிட்டிக்கலி தட் தி லைன் செக்மெண்ட் ஜாயினிங் தி மிட் பாயிண்ட்ஸ் இதான மிட் பாயிண்ட் ஜாயினிங் தி மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி டு சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் டு சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் பாரலல் டு தி தர்ட் சைடு அண்ட் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் இட்ஸ் லெந்த் அப்படின்னா என்ன அர்த்தம் கவனிங்க இப்போ நீங்க என்ன ப்ரூவ் பண்ணனும்னா ST வந்து எதுக்கு பாரலல்னு ப்ரூவ் பண்ணனும் QR க்கு அப்ப ஸ்லோப் ஃபார்முலா வச்சு முடிச்சிரலாம் ST வந்து பாரலல் டு என்ன ப்ரூவ் பண்ணனும் QR னு பாரலல் பண்ணனும் ரெண்டு ஸ்லோப்ப சேம் ப்ரூவ் பண்ணா பாரலல் இஸ் பாரலல் டு தி தர்ட் சைடு னு ப்ரூவ் பண்ணிடுவோம் அதுக்கு அப்புறம் நான் சொல்றாங்க இந்த ST ஓட அளவு எவ்வளவு இருக்கும்னா இதுல பாதி QR ஓட பாதி இது 10 சென்டிமீட்டர்னா இது 5 சென்டிமீட்டர் தான்ன்றாங்க புரியதா கிளியரா அதுவும் ப்ரூவ் பண்ண ஹாஃப் ஆஃப் இட்ஸ் லெந்த் அதுவும் ப்ரூவ் பண்ணனும் நீங்க ST வந்து QR ஓட பாதின்றாங்க புரியதா கிளியரா அப்ப எப்படி செய்யறது ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் ST வந்து QR க்கு பாரலல்னு ப்ரூவ் பண்ணனும் அதுக்கு அப்புறம் ST வந்து QR ஓட பாதி அளவு அப்படினு ப்ரூவ் பண்ணனும் ஹாஃப் ஆஃப் இட்ஸ் லெந்த் னு ப்ரூவ் பண்ணனும் ரைட் ஓகே அதுக்கு நம்மளா இங்க எந்த வெர்டெக்ஸ் நீங்களா எடுக்கலாம் ABC CD உங்க வேரியபிள் உங்க இஷ்டம் எடுக்கலாம் வெர்டெக்ஸ் வந்து இப்போ நீங்க எதுனால எடுத்தீங்க இப்ப நான் அவங்க எடுத்தது பாத்தீங்கன்னா A, B எடுக்கறாங்க எல்லாமே நம்ம தான் எடுக்கணும் C, D, E, F நீங்க இப்படியே எடுத்து இங்க கேப்பிட்டல் ABC போட்டா இங்கேயும் ABC கன்ஃபியூஷன் ஆகும் அவங்க PQR னு எழுதிக்கிறாங்க ரைட் ஓகேவா இப்ப என்ன செய்யணும் தெரியுமா இதெல்லாம் நம்ம தான் பாய் அதனால நல்ல ஞாபகம் வச்சுங்க சம்பள ஒரு நம்பரும் இருக்காது ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும் ரைட் ஓகே ரைட் அப்ப A, B, C, D, E, F இந்த மிட் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இந்த மிட் பாயிண்ட் தெரிஞ்சாதான் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியும் இந்த மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது S is equal to மிட் பாயிண்ட் ஆஃப் என்னது ரைட் மிட் பாயிண்ட் ஆஃப் PQR அப்ப S is equal to மிட் பாயிண்ட் ஆஃப் PQ னா என்ன ஃபார்முலா X1 plus X2 divided by 2 Y1 plus Y2 divided by 2 அப்ப S is equal to S1 plus X2 னா A plus C divided by 2 comma செகண்ட் வேல்யூ என்னப்பா B plus D divided by 2 அப்ப இதனோட ஆன்சர் என்னப்பா A plus C divided by 2 comma B plus D divided by 2 yes right okay இதான் மிட் பாயிண்ட் இது எக்ஸாம்பிள் தான் இந்த எக்ஸாம்பிளான கேளுங்க இப்ப யாரோ ஸ்டூடண்ட் எக்ஸாம்பிள் சம் டீச் பண்ண சொல்லிக்கிறீங்க எந்த எக்ஸாம்பிள் நீங்களா பாருங்க இந்த எக்ஸாம்பிளா இல்ல வேற எக்ஸாம்பிளா பாருங்க ரைட் இப்ப ஒன் செகண்ட் நான் சொல்ல வரதா ஒன் செகண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து வரவா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குது ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ட்ரையாங்கிள் வந்து இதை பாருங்க அதுல எந்த நம்பருமே கிடையாது வெறும் வேர்ட்ஸா தான் இருக்குது ஒரு ட்ரையாங்கிள் வரைய சொல்றாங்க அந்த ட்ரையாங்கிளுக்கு ரெண்டு சைடு அந்த ட்ரையாங்கிள் மிட் பாயிண்ட் எடுக்க சொல்றாங்க அந்த மிட் பாயிண்ட் வந்து ஒன்னு எஸ் ஒன்னு டி நம்மளா எடுத்துக்கிறோம் நீங்க எந்த வேரியபிள் வேணாலும் எடுக்கலாம் பா எக்ஸாம்பிள் சார் மகேன் கவனிங்க நம்பர் ஏற மாட்டீங்க பாருங்க எக்ஸாம்பிள் மட்டும் எழுதுறீங்க தவிர எக்ஸாம்பிள் நம்பர் SUR னா என்ன மீனிங்கே புரியலையே ஓ எஸ் சார்ன்றதுக்கு அப்படி எழுதிங்களா ரைட் ஓகே ரைட் ஓகே எக்ஸாம்பிள் நம்பர் சொல்லுங்க நம்பர் சொல்ல மாட்டீங்க பாருங்க நம்பர் சொல்லுங்க நான் இதை டீச் பண்ணிட்டு அங்க வந்துறேன் ரைட் ஓகே இப்ப கவனிங்க இந்த இந்த சைடோட மிட் பாயிண்ட் எஸ் இந்த சைடோட மிட் பாயிண்ட் டி மிட் பாயிண்ட் ஃபார்முலா இங்க எழுதிங்க பாருங்க A + C / 2 B + D / 2 இது ஏட்டமா நெக்ஸ்ட் ஆர் டி ரைட் மிட் பாயிண்ட் ஆஃப் PR நான் X1 plus X2 divided by 2 comma Y1 plus Y2 divided by 2 which is equal to இதில் என்ன first value A இதில் என்ன first value E right இதில் என்ன second value B plus F divided by என்னப்பா 2 அப்ப என்ன பாருங்க ஏ பிளஸ் சி டிவைடட் பை டூ கமா பி பிளஸ் எஃப் டிவைடட் பை டூ எயிட்டனா ரைட் ஓகே ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடும் இதுக்கு அடுத்தது ரைட் இப்போ கவனிங்க கவனிங்க இப்போ மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோமா இதுக்கப்புறம் இது ரெண்டும் என்ன செய்ய போறோம் பேரலல்னு ப்ரூவ் பண்ண போறோம் பேரலல்னா இதுக்கு வர ஸ்லோப் இதுக்கு வரணும் ரைட் ஓகேவா இட் இஸ் பேரலல் டு தி தேர்ட் சைடு இதுக்கு ஸ்லோப் பண்ண முடியுமா இதுக்கு ஸ்லோப் பண்ண முடியும்
இதுக்கு ஸ்கோர் பண்ண முடியுமா 2 பாயிண்ட் ஃபார்முலா தெரியும் இல்லையா x1 x2 இது x1 y1 இது x2 y2 னா y2 y1 x2 x1 அது ப்ரூவ் பண்ணுவோம்ல அந்த மெத்தட்ல இது செய்யணும் ரைட் ஓகே சரி ரப் பண்ணவா இது ரப் பண்ணலாம்ல புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் தானே இப்போ எப்படி டயகிராம் பார்த்து ப்ரூவ் பண்றாங்க கவனிங்க ஸ்லோப் ஆஃப் st கண்டுபிடிங்க slope of st formula nadu ba y2 minus y1 divided by x2 minus x1 idi x1 y1 idi x2 y2 y2 minus y1 na y2 na irukide b plus f divided by 2 minus of y1 enade b plus d divided by na pa 2 idu or bracket idu or bracket ena nadula minus irukide x2 minus x1 paranga a plus c divided by 2 minus of x1 பாருங்க a plus c divided by 2 கால்குலேட் பண்ணலாமா அந்த கால்குலேஷன் பாருங்க lcm is to minus n உள்ளார போவோம் நல்லா கவனிங்க இப்போ இப்போ நான் ஸ்லோப் ஆஃப் st is equal to b plus f minus b minus d ரெண்டுமே மைனஸ் ஆயிடுதா the whole thing is divided by 2 அடுத்து அதே மாதிரி இங்க என்ன ஆகும்பா a plus e minus a minus c ரெண்டுமே மைனஸ் ஆயிடுது divided by 2 ரெண்டு 2 கேன்சல் ஆயிடுதா plus b minus b plus a minus a அப்ப ஸ்லோப் ஆஃப் st ஓட ஆன்சர் என்னப்பா f minus d divided by e minus c this is slope of st ஓகே இத மார்க் பண்ணி வச்சீங்க இப்போ அடுத்து ஸ்லோப் ஆஃப் qr ட்ரை பண்ணலாம் இதனோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டா இப்போ இதனோட ஸ்லோப் என்னன்னு பாப்போமா ரைட் ஸ்லோப் ஆஃப் qr ரைட் ஈக்குவல் டு y2 minus y1 divided by x2 minus x1 அப்ப இது x1 y1 இது என்னப்பா x2 y2 ஏலமா y2 minus y1 என்ன வருது f minus d divided by f minus d divided by e minus c சேம் வரலாம் பாருங்க ரைட் this answer is same okay அப்ப இந்த ஆன்சரும் சேம் ஆயிடுதா அப்ப we can write it as slope of st is equal to slope of qr right okay therefore st is parallel to right is parallel to qr right okay va st is parallel to qr prove பண்ணு இப்படி தான் செய்யணும் நல்லா ஞாபகம் வச்சீங்க இதுனால ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிரணும் இந்த கால்குலேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க slope of st slope of qr prove பண்ணிரணும் இது ஒரு பார்ட் ஆஃப் தி சம் அடுத்து என்ன செய்யணும்னா இதனுடைய அளவு இதனுடைய அளவு இதனுடைய அளவு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிப்போம் இதனோட ஆன்சர் கண்டிப்பா இதோட பாதியா இருக்கணும்ன்றாங்க அவ்வளவுதான் புரியுதா கிளியரா இதுல ரைட் ஓகே ரைட் நெக்ஸ்ட் பார்ட் இஸ் we have to prove the distance of st distance of qr நான் கண்டுபிடிக்க போறேன் ரைட் இத ரப் பண்ணலாமா இத ரப் பண்றேன் ரைட் கவனிங்க பனா qr st is equal to distance formula யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் this one formula nadi x2 minus x1 the whole square plus y2 minus y1 ena neenga length kandupidichinga distance da length kandupidik poringala appo distance formula da ore technique x2 minus x1 ena adu x2 minus x1 a plus e divided by 2 minus of a plus c divided by 2 the whole square plus y2 nan paranga b plus f divided by 2 ரைட்டா மைனஸ் ஆஃப் அதுக்கு அப்புறம் பாருங்க y1 ஓட வேல்யூ என்னது b d divided by 2 the whole square இப்போ நான் st is equal to அதே மாதிரி a e n உள்ள கொண்டு போங்க c c divided by 2 the whole square a a cancel ஆயிடும் plus ஆஃப் நெக்ஸ்ட் பாருங்க b f b d divided by 2 the whole square plus b minus b cancel ஆயிடுது அப்ப ஆன்சர் என்ன போறது e minus c the whole square பாருங்க distance of st is equal to e minus c by 2 the whole square அதுக்கு அப்புறம் plus f minus d the to the whole square square பண்ணீங்கனா மேல அப்படியே square பண்ணா அப்படியே இருக்கும் e minus c the whole square by 4 2 square பண்ணா 4 f minus d the whole square divided by another 4 right okay ipo square root fullave epdi edvinga e minus c the whole square plus f minus d the whole square
The whole divided by enna pa 4 ah what is square root of 4 pa answer 2 dana appo st oda alavu enna paathina keela 2 edite mele square root mattum edna podum id expand panna thevalla right okay keela 2 edina enna square root of 4 is 2 appo idinoda distance idu romba easy ana distance paargala qr is equal to enna pa formula x minus x2 minus x1 the whole square plus y2 minus y1 ore line la munjiru paarga இப்ப நான் qr is equal to x2 உடனே உங்களுக்கு e அப்ப e minus c the whole square plus y2 னாப்பா f minus d f minus d the whole square பாருங்க நீங்க இங்க என்ன கண்டுபிடிச்சிங்களோ இந்த வேல்யூ இங்க இருக்குதா பாருங்க இந்த ஸ்கொயர் ரூட்ல ரைட்டா அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிரலாம் இந்த qr எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்ணிரலாமா இத எடுத்து போய் இங்க சப்ஸ்டிட் பண்ணிரலாம் இதே எத்தனை இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கனா அப்ப st ஓட ஆன்சர்னா எழுதி இருக்கணும் அப்ப st is equal to என்ன எழுதி இருக்கணும்னா இங்க qr divided by என்னது 2 நான் சொல்ல இதல பாதி தான் மேல வரணும்னு சொன்னேன்ல ரைட் அப்ப qrல பாதி தான் st இம்ப்ரூவ் பண்றீங்க ரைட் ஓகே அப்ப அதுதான் அவங்க சொல்றாங்க ரைட் st is equal to half of 2 நிமிஷம் அப்ப st is equal to qr ஓட half தான் இதுதான் நீங்க செகண்ட் பார்ட் ஆஃப் தி ப்ரூஃப் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சமயத்துல ஃபர்ஸ்ட் டிவிஷன் அப்படியே பாத்துங்க remaining example probability la ketringa naale kudum paakalam sir right okay gaaninga appo idu nalla paathinga indha sama vertex is given midpoint kandupidikana adukapra idu rendutoda slope kandupidikiran idu rendutoda slope st oda slope qr oda slope same a vandhadna same a varanum appo st is parallel to qr adukapra distance of st distance of qr kandupidikana st oda calculation adhigama irukum appo and st oda calculation paakkulara QR ஓட டிஸ்டன்ஸ் ரெண்டுமே கண்டுபிடிக்கலாரா இந்த QR ஓட வேல்யூ எடுத்து போய் இங்க சப்ஸ்டிட் பண்ணிடுங்க இந்த ஸ்கொயர் ரூட்ல எடுத்து போய் QR னு எழுதிட்டீங்கனா ST is nothing but half of QR you have derived புரிய ஒரு தடவை வீட்ல செஞ்சு பாருங்க ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் இருக்கு ரெண்டு ஃபார்முலா ஸ்லோப்பும் வரும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவும் வரும் இந்த சம்ல அதனால ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் செகண்ட் எக்சர்சைஸ்ல இது ரைட் நல்லா படிச்சிங்க இந்த சம் ரிமைனிங் டவுட்ல இருக்கிற சம்லாம் we will do in the next session ஓகேவா நெக்ஸ்ட் கிளாஸ் ரைட் ஓகே थैंक यू